हलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மல்லி விதையில செய்யக்கூடிய சட்னி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் லாஸ்ட்ல மல்லி இலைய தூவும்போது அந்த சாப்பாடு ரொம்ப ருசியாவே இருக்கு அப்ப மல்லி விதையில நம்ம சட்னி அரைச்சா எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது எப்படி அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்ல இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாம வந்து எண்ணெய் சேர்த்துக்கறங்க இந்த ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்த்திருக்கேன் அது கூடவே நல்ல அந்த ஸ்பூன்லயே நல்ல நிறைய 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கறங்க கொத்தமல்லி தான் விதைய வந்து சேர்த்திருக்கேன் அது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறங்க அது கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கறங்க இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விடுங்க அந்த மல்லி காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்ல கலர் மாறணும் அந்த பூண்டுமே வந்து அந்த வாசனை எல்லாமே போய் நல்லா வரணும் அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கேன் அதை நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் அதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து mix பண்ணி விடுங்க இந்த தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொளைய கொளைய நல்லா கொளஞ்சு வந்திருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வெந்து வந்திருக்கணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து அந்த தண்ணி ஓரளவுக்கு விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இன்னும் பத்தாது நல்லா கொளஞ்சு வரணும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு கொளஞ்சு வந்தாதான் நம்ம அரைக்கும் போது நல்லா இருக்கும் ஏனா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை இருந்தா நல்லா இருக்காது அதனால நல்ல கொளைய கொளைய நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம வந்து அரைச்சு எடுத்து வந்திரலாம் ஃபர்ஸ்ட் அந்த சட்னியை வந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு நம்ம வந்து அரைச்சுக்கணும் ஆற வச்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தொட்டு பார்த்தா நல்லா தெரியும் நம்ம வந்து அந்த கொரகொரப்பு இல்லாம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்திருங்க கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சா கூட அந்த மல்லி வந்து திப்பி திப்பியா இருக்கும் அதனால நல்லா நைஸா அரைச்சிடுங்க இத தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாய் வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறங்க அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கறங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கங்க இது எல்லாமே நல்லா வெடிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா சட்னி அது கூட இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோசை இட்லி இந்த மாதிரி சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம பழைய சாதம் சாப்பிறதுக்கு இது வந்து கொஞ்சம் திக்கா அரைச்சோம்னா பழைய சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிறது ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம விதவிதமா சட்னி செய்யும்போது தான் சாப்பிறது ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த மல்லி சட்னியை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த மல்லியோட வாசனையே நமக்கு ரொம்ப கமகமன இருக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग